ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2 2A ஓட நம்ம துருவம் அகாடமி டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வீக்லி வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த வீடியோ வந்து வீக் 2க்கான மேக்ஸ் கொஷின்ஸ் 25 நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. ஆல்ரெடி வீக் 1க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து லாஸ்ட் வீக்கே அப்லோட் பண்ணியிருப்போம். பார்க்காதவங்க அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. 25 சம்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் இருக்கும், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். கயிற்றால் கட்டப்பட்ட மாடு மேய்ந்த பகுதியின் பரப்பளவு 9856 சதுர மீட்டர் எனில் கயிற்றின் நீளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாடை வந்து ஒரு கயிறில் கட்டியிருக்காங்க, அது மேயுதுல அதோட பரப்பளவு அந்த ஏரியா தான் என்னென்னா 9856. இப்போ மாடை வந்து இங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னா அது வந்து இப்படி ரவுண்டாக என்ன பண்ணும், மேயும். ஸோ இப்படி மேயுது அப்படின்னா இங்கேருந்து என்னாகும், இப்படியே ரவுண்ட் அடிக்கும். கயிறில் தானே கட்டியிருக்காங்க, அப்போ இது இப்படியே சுற்றி தான் வரும். இந்த ஏரியா அதாவது சர்க்கிள் மாதிரி இருக்கா, இதோட பரப்பளவு தான் என்னென்னா 9856 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, அந்த கயிறோட நீளம் தான் கேட்குறாங்க. நீளம்னா இங்கேருந்து இங்கே இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் இது இப்படி சுற்றும், இந்த நீளம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை வந்து நம்ம வட்டமாக பார்த்தோம் அப்படின்னா, சர்க்கிளாக பார்த்தோம் அப்படின்னா நீளம் அப்படிங்கிறது என்ன, ஒன்றுமே கிடையாது. ஆரம், ஆர்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான் என்னென்னா கயிற்று நீளம். ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா அதுதான் வந்து கயிற்றோட நீளத்துக்கான ஆன்சர். நமக்கு வந்து இதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே தெரியும். வட்டத்தின் பரப்பளவு கொடுத்துருக்காங்க, அதனால் வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா எடுக்கிறோம். வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன, a = πr² நமக்கு ஏவோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க பரப்பளவு. அதை ஃபஸ்ட்டு போடுங்க, 9856 = பையங்கிறது 22/7 into ஆர் தான் நமக்கு தெரியாது, அதுதான் கயிறோட நீளம். ஆர் ஸ்கொயர்டை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த 22/7 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போகும்போது 9856 கீழே இருக்கிற 7 வந்து மல்டிப்ளை மேலே போயிடும், டிவைடட் பை இந்த மேலே இருக்கிற 22 கீழே வந்துடும். 22 = r². ஓகேவா? இதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். இதையும் 11th டேபிளில் அடிக்கிறோன்னு வைங்களேன். 2 11s are 22, கீழே 2 வரும், மேலே வந்து என்ன வரும், 11ஆல் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது 896 வரும். இப்போ இந்த 896 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் செகண்ட் டேபிளில் அப்படின்னா 448. இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது. பேலன்ஸ் என்ன இருக்குது, 448 × 7 = r². இப்போ இங்கே ஆர் ஸ்கொயர்ட் இருக்குது, ஆர் தான் நமக்கு வேணும். ஆர் வேணுங்கிறப்ப இந்த ஸ்கொயர்ட் வந்து இந்த பக்கம் போகுமா, அப்போ வந்து என்ன ஆகிடும், ரூட் ஃபார்ம் ஆகிடும். ரூட் 448 × 7 அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த 448 வந்து எல்சிஎம் கண்டுபிடிப்போம்ல, அது மாதிரி போட்டு ரூட் எடுக்கிறதுக்காக நம்ம இதை பண்ணுறோம். இந்த எல்சிஎம் மாதிரி போட்டோம்னா ஒன்றும் இல்லை, ஸ்மால் டேபிள்லேருந்தே போங்க. இப்போ 448 எல்சிஎம் எடுத்தோன்னா 4th டேபிள்லே எடுங்க, 112 வரும். திரும்பவும் 4th டேபிள்லே அடிக்கலாம். 4th டேபிளில் அடித்தோன்னா 2 4s are 8, பேலன்ஸ் 3 32, 8 4s are 32. திரும்பவும் என்ன பண்ணலாம், 4லே அடிக்கலாம், 4 7 4 28. இதுக்கப்புறம் அடிக்க முடியாது, அவ்வளோதான். அப்போ அந்த 448ங்கிறத எப்படி பிரித்து எழுதலாம், 4 × 4 × 4 × 7 அப்படின்னு எழுதலாமா? இங்கே எழுதுகிறேன், r = √ இந்த 448க்கு பதிலாக தான் நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எழுதணும். 4 × 4 × 4 × 7 × 8 ஆல்ரெடி இங்கே ஒரு 7 இருக்குது, அந்த 7 விட்டுறக்கூடாது, அந்த ஒரு 7. அப்போ r = இந்த 2 4க்கு பதிலாக 1 4 இன்ட்டு இந்த 2 7க்கு பதிலாக 1 7 இன்ட்டு இங்கே ஒரு தனியாக ஒரு 4 இருக்குல்ல, இதை மட்டும் எடுக்க முடியாது. இந்த 4 எப்படி பிரிக்கலாம், 2 × 2 இதிலே பிரிக்கலாம். அப்போ இந்த ரூட்லேருந்து வெளில வரும்போது 2 2க்கு பதிலாக 1 2 வரும். இந்த மாதிரி ஈஸியாகவும் ரூட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். r = இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 7 × 2 = 14 × 4 = 56 r = 56. இதுதான் ஆன்சர். இதே வந்து இன்னொரு மெத்தடில் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, இந்த ரூட் வேல்யூ இந்த ஸ்டெப் இருக்குல்ல, இதுலேருந்து வாங்க.
இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஆரோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா ரூட்குள்ளே 3136 அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து என்ன வருதோ அதுதான் ஆன்சர், அதுதான் கயிற்றின் நீளம். இதில் ஈஸியாக ஆப்ஷன்லேருந்து எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாங்கிறத பார்ப்போம். இங்கே கடைசி நம்பர் என்ன? 6. அப்போ 6னு வரணும் அப்படின்னா எந்த நம்பரை, எந்த ரெண்டு நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 6 வரும்? 4 4s are 16, அதாவது 4 ஸ்கொயர்டுங்கிறது 16, 6 ஸ்கொயர்டுங்கிறது 36. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாதான் கடைசி நம்பர் என்ன வரும்? 6னு வரும். அப்போ கடைசி நம்பர் என்னவாக இருக்கணும்? 1 4ல் முடியணும், இல்லைனா 6ல் முடியணும். ஆப்ஷனில் பாருங்களேன், 4 இல்லைனா 6ல் ஏதாவது முடியுதான்னு? எதுவுமே இல்லை, இது மட்டும்தான் என்னது, 6ல் முடியுது. அப்படிங்கிறப்ப இதுதான் ஆன்சர். இப்படி நீங்கள் ஷார்ட்டாகவும் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், டைம் சேவ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்லேருந்து கண்டுபிடிக்கிறப்ப கொஞ்சம் டைம் மிச்சமாகும். இப்போ இந்த 56 இருக்குது பார்த்தீங்களா, 56 ஸ்கொயர் பண்ணி பார்த்தா அந்த 3136 வரும். ஓகேவா? அப்போ இதுதான் ஆன்சர், இப்படியும் போடலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஏ என்பவர் பிஐ போல் இரு மடங்கு வேலை செய்பவர், மேலும் அவர்கள் இருவரும் இணைந்து ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் எனில் ஏ மட்டும் அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஏங்கிறவங்க எப்படி வேலை பார்ப்பாங்கன்னா, பி வேலை பார்க்குறத மாதிரி 2 மடங்கு வேலை பார்ப்பாங்க. யாரை மாதிரினா பி வேலை பார்க்குறத விட 2 மடங்கு வேலை பார்ப்பாங்க ஏ. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 24 நாட்களில் முடிக்கிறாங்க. ஏயும் பியும் சேர்ந்து 24 டேஸில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா ஏ மட்டும் அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் வேணும், ஏவோடது மட்டும் எத்தனை நாள்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரோட 1 டே ஒர்க்கு, ஒரு நாள் வேலை வந்து என்னவாக இருக்கும், 1/A + 1/B, அதாவது ஒரு நாள் வேலைங்கிறப்ப 1/ல எழுதிக்கணும். இங்கே வந்து அவங்க பார்த்த வேலை நாட்கள் எழுதணும், நமக்கு தெரியாதுங்கிறதுனால ஏபின்னு எழுதியிருக்கோம். =24, 1/24, இங்கேயும் 1/24 எழுதணும். இது வந்து அவங்களோட ஒரு நாள் வேலையை எழுதியிருக்கோம். இப்போ 1/A அப்படியே வச்சுக்கோங்க, +1/Bக்கு பதில் தான் இங்கே என்ன போட்டிருக்கோம், 2A எழுதலாம். பியும் இதுவும் ஈக்குவல் தான். அப்போ இந்த பியை எடுத்துகிட்டு 2A போடுறோம். 2A = 1/24. இதை வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஏவோட 1 டே ஒர்க் நமக்கு தெரிஞ்சிடும். ஏ மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே ஏ இருக்குது, இங்கே 2A இருக்குது. இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா ஏங்கிறது கான்ஸ்டன்ட், அதை விட்டுருங்க. அதாவது ஏக்கு முன்னாடி இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 1க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 2 தான் வரும். அப்போ கீழே என்ன போட்டுக்கணும், 2. இந்த ஏ காமனாக இருக்கிறதுனால 2A. இது ரெண்டோட எல்சிஎம் வந்து 2A, இது ரெண்டையும் 1 ஆக்கியாச்சு. இங்கே 1A தான் இருக்குது, நமக்கான எல்சிஎம் 2ங்கிறதுனால மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 1 × 2 = 2. இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. கீழே 2A தான் இருக்குது, இங்கேயும் 2A தான், அதனால் இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதணும். 1 = 1/24. 2 + 1 = 3, 3/2A மாறிடும். 3/2A = 1/24 இருக்கும். இப்போது 3யை வச்சுட்டு இந்த 24 டிவிஷனில் இருக்கா இந்த பக்கம் மேலே வந்துடும். 3 × 24 = இந்த 2A மேலே போயிடும். 2A × 1 = 2A தான். 3 × 24 = 3 × 24, இங்கே இருக்கிற 2 இருக்குல்ல அது கீழே வந்துடும். =A. இப்போ 2A × 24 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோன்னா 12. 3 × 12 = 3, 12 = 36. அப்போ ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை முடிக்க 36 நாட்கள் ஆகும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். இந்த க்வெஸ்சன் பாருங்கள். மீ போ மா காண்க, மீ போ மான எல்சிஎம், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து க்வெஸ்சன். 16m − 12m² n² 8n². இது 3க்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் இந்த நம்பர்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க, 16 − 12 = 8. இதுக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். 16 − 12 = 8. 4th டேபிள் போட்டோம் அப்படின்னா 4 4 16 − 3 12 = 2 4 8. திரும்பி இதுக்கு என்ன பண்ணுறீங்க, 2nd டேபிள் எடுத்தீங்கன்னா 2 2s are 4 − 3 1.
அவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து எடுக்க முடியாது. இப்போ இதோட எல்சிஎம் என்னென்னா 4 × 2 × 2 × −3. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 × 2 = 8, 8 × 2 = 16, 16 × 3 = 48. இந்த மைனஸையும் சேர்த்துக்கணும். −48 எல்சிஎம். ஆப்ஷனில் பாருங்கள் −48 எங்கே இருக்குது, இதில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். இதோட கண்டுபிடிச்சி நிறுத்திடலாம். அப்படி இல்லை அந்த m² n² செக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மூணுத்துலேயும் பாருங்கள் எம்மில் பவர் எது அதிகமாக இருக்கோ அதை தான் எல்சிஎம்க்கு போடுவோம். அப்போ m² எண்ணிலையும் n² தான் இருக்குது, அதனால் அப்போ இதுதான் ஆன்சர். இந்த குவெஸ்சன் பாருங்கள், ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது, 2 மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்தும்? 40 நிமிஷத்தில் 3 யூனிட் வந்து கரண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 2 மணி நேரம், 2 hours, 2 hoursனால் அதில் எத்தனை நிமிஷம் இருக்கும், 2 × 60 போட்டுக்கணும். அப்போ 120 நிமிஷம், நிமிஷத்துக்கு எத்தனை யூனிட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதுக்கும் இதுக்கும் உள்ள கனெக்ஷனை பாருங்கள், இதுலேருந்து 3 மடங்கு, அதாவது 40 × 3னா 120 நிமிஷங்கிறது வரும். அப்போ இங்கே என்ன 3 மடங்குனா, இங்கேயும் அதே 3 மடங்கு தான் ஆகும். இங்கே 3 யூனிட்னா அதோட 3 × 3 × 3 9 யூனிட்ஸ் ஆகும். அப்போ ஆன்சர் என்னென்னா 9 அலகுகள். இந்த குவெஸ்சன் பாருங்கள், 25% என்பது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். 25%ங்கிறப்ப 25/100, இதோட 25% எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ இன்டூ 25%ங்கிறப்ப திருப்பி 25/100 தான். 25 மல்டிப்ளை பண்ணோன்னா 625 வரும். கீழே 100யும் 100யும் பெருக்கணும்னா 10,000 வரும். 4 0வா, இங்கே 4 0. இப்போ இதையும் இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோன்னா என்ன வரும்னா 1 2 3 4, 4 0 இருக்குது. அப்போ மேலே 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். 6 2 5, இங்கே 3 தான் இருக்குது. அப்போ இன்னும் 1 0 மட்டும் சேர்த்துட்டு புள்ளி வச்சுடுங்க. முன்னாடி 1 0 போட்டுக்கணும். அதாவது புள்ளிக்கு அப்புறம் 4 ஸ்தானம் இருக்கணும். 1 2 3 4, 4 நம்பர்ஸ் இருக்கா, அதனால் முன்னாடி 1 0. அப்போ 0.0625 அப்படிங்கிறது தான் ஆன்சர். இந்த குவெஸ்சன் பாருங்கள், ஆண்டுக்கு 13% தனிவட்டி வீதத்தில் ஒரு தொகை 16,500 எத்தனை ஆண்டுகளில் 22,935 உயரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து என்ன தனிவட்டின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தனிவட்டினா என்ன, எஸ்ஐ. எஸ்ஐக்கான ஃபார்முலா என்ன, PNR/100, இதுதான் ஃபார்முலா. நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, P கொடுத்துருக்காங்க. இது வந்து Pயோட வேல்யூ, இது வந்து Rஓட வேல்யூ. ஆண்டுகளில் இத்தனையாக மாறும்னு சொல்லியிருக்காங்கல்ல, இது வந்து என்னென்னா Aஓட வேல்யூ. இப்போ நம்ம எஸ்ஐ வந்து ஏயும் பியையும் வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் =A − P. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். 22,935 − 16,500 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 6,435 கிடைக்கும். இதுதான் என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த வேல்யூவை வந்து இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக 6,435 = P. அசலோட வேல்யூ எவ்வளோ, 16,500 இன்ட்டு என்னோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 13%, 13/100. 0000 கேன்சல். இப்போ 6,435, மீதி இருக்கிற அந்த 135 13 மல்டிப்ளையில் இருக்கா, இது இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் வந்துடும். டிவிஷன் 165 × 13 = n. n மட்டும்தான் இங்கே மிச்சம் இருக்குது. இதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோன்னா நமக்கு என்னோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ 165 6435 அடித்தோம் அப்படின்னா 5th டேபிளில் அடிச்சிங்க அப்படின்னா இங்கே வந்து 33 வரும். இதை வந்து 5th டேபிளில் அடித்தோம் அப்படின்னா 1 2 8 7 வரும். திருப்பி இதையும் இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோன்னா 39 கிடைக்கும். பேலன்ஸ் என்ன இருக்குது, கீழே 13 13யும் 39யும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோன்னா 3 கிடைக்கும். அப்போ என்னோட வேல்யூ எவ்வளோ, 3 இயர்ஸ்.
இந்த அமௌண்ட் வந்து இவ்வளோவா மாறுறதுக்கு நமக்கு 3 வருஷம் ஆகும். அப்போ 3 ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். இந்த க்வெஸ்சன் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில் லைஃப் என்ற வார்த்தைக்கு 2965 என்று குறியீடு செய்யப்பட்டால் சேவ் என்ற வார்த்தையின் குறியீடு யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி ரீசனிங் க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க அப்படின்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன சைடில் ரஃப் பேப்பரில் என்ன எழுதிக்கிறீங்கன்னா, ஏலேருந்து இசட் வரைக்கும் லைனாக எழுதிட்டு அதுக்கு வந்து நம்பர்ஸ் போட்டுக்கோ. 1-26 வரைக்கும் நீங்கள் வந்து நம்பர்ஸ் போட்டு வச்சுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து 8-Z வரைக்கும் எழுதிட்டு 1-26 வரைக்கும் நம்பர்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ க்வெஸ்சனுக்கு வாங்க. லைஃப் அப்படிங்கிறத இந்த மாதிரி எழுதியிருக்காங்களா, LIFE. எல்லோட நம்பர் என்னன்னு சொல்லி பாருங்கள். எல்லுக்கு டுவெல். ஐக்கு என்ன, ஐக்கு 9, எஃப்க்கு 6, ஈக்கு நேராக 5. அப்போ 12965 நம்பர் வருது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2965 கொடுத்துருக்காங்க. 12 கொடுக்காம 2 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், கடைசி செகண்ட் நம்பர் என்ன இருக்கோ அதை மட்டும் கொடுத்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம க்ளூவை கண்டுபிடிச்சாச்சு. இதே டேர்மை தான் என்ன ஃபாலோ பண்ணணும், சேவ் அப்படிங்கிற லெட்டருக்கும் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எஸ்ஸோட நம்பர் என்ன, 19. ஏவோட நம்பர் 1. விக்கு 22. இயோட நம்பரு 5. 19, 1, 22, 5. எல்லாத்துலேயும் உள்ள கடைசி நம்பரை மட்டும் எடுத்து எழுதுங்க. 9125 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் சிங்கிறது கரெக்ட். இந்த க்வெஸ்சன் பாருங்கள், கூடுதல் காண்க. 3+5+7+71 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தோன்னே தெரியுது இது வந்து ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சீரீஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன, 3. அப்போ A=3. லாஸ்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க, அதாவது L=31. ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் கொடுத்துட்டாலே அதோட சம் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னா, N/2 A+L. இதுதான் ஃபார்முலா. இதில் வந்து நமக்கு என்னோட வேல்யூ தெரியாது. N கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பேசிக்கான ஃபார்முலா இருக்குது, AN=A+N-1×D. இதுதான் பேசிக் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாஸில் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறதுலேருந்து எடுத்துடலாம். எடுத்து என்னோடய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த என்னோடய வேல்யூ சம்மில் போட்டோன்னா நமக்கு சம் எவ்வளோ அப்படிங்கிறது கிடச்சிரும். இதில் டினா என்னது டிஃப்ரென்ஸ், D=2 second number - 1st number. 5-3, 2. நீங்கள் இந்த சீரியஸில் எந்த 2 அடுத்தடுத்த நம்பர் எடுத்து மைனஸ் பண்ணாலும் உங்களுக்கு 2 தான் கிடைக்கும். ஸோ டியோட வேல்யூ 2. இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏஎன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, லாஸ்ட் நம்பர் தான். 71=A ஃபர்ஸ்ட் நம்பர் 3. 3+N தெரியாது, அதனால் அப்படி வச்சுக்கிறோம். N-1×Dயோட வேல்யூ 2. 71+3 இந்த பக்கம் போகிறப்ப -3 ஆயிரும், N-1×2. இதை மைனஸ் பண்ணோம்னா 68. இந்த 2-ஐ உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 2×N. இந்த மைனஸ் அப்படியே இருக்கும், 2×1, 2. இப்போ இந்த -2 இந்த பக்கம் போகிறப்ப +2 ஆகிடும், 68+2, 70. 70=2N அப்படின்னு இருக்கும். அப்போ 70 இந்த மல்டிப்ளையில் இருக்கிற 2 இந்த பக்கம் போகிறப்ப டிவிஷனில் வந்துடும், 70/2=N. அப்போ என்னோடய வேல்யூ எவ்வளோ, 35. அதாவது இதில் டோட்டலாக 35 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். என்னோடய வேல்யூனா நமக்கு சம் தானே வேணும். அப்போ S35=35 நம்பர்ஸோட கூடுதல் என்னன்னா N/2, 35/2. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், 35/2. Aயோட வேல்யூ 3, 3+Lயோட வேல்யூ 71. 35/2 × 71+3 எவ்வளோ, 74. இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோன்னா 3 2s are 6, 7 2s are 14. அப்போ 35 × 37 இதனுடைய மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும்னா, 1295 அப்படிங்கிறது தான் என்ன இந்த சீரியஸோட கூடுதல்.
ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இந்த க்வெஸ்சன் பாருங்கள், 1³ + 2³ + 3³ + k³ = 44,100 எனில் 1+2+3+ கேயின் மதிப்பை காண்க. இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இது வந்து வெறும் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்குது, இது அப்படியே க்யூப் எடுத்தோம்னா அந்த வேல்யூ தான் இது. இப்போது நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்களேன், இதோட அடிஷன் சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு என்ன ஃபார்முலானா n இன்ட்டு என் ப்ளஸ் 1/2. இதோட அடிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. அதே இது இங்கே க்யூப் இருக்கிறதுனால இதுக்கும் அதே தான், n இன்ட்டு என் ப்ளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர்ட். இதுதான் வந்து இந்த அடிஷன், இந்த நம்பர்ஸோட ஃபார்முலா இது. இதே இங்கே வந்து 1 power 4, 2 power 4, 3 power 4, up to k power 4 அப்படி இருந்ததுன்னா, இங்கே வந்து இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான அடிஷனுக்கு இங்கே என்ன வரும்னா இதே தான், ஆனால் இங்கே 3 வரும். இங்கே 4னா இங்கே 3, இங்கே 3 இருக்கிறதுனால நம்ம 2 போட்டிருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட அடிஷனும் இதோட அடிஷனும் ஃபார்முலா புரியுதா? இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டும் ஒரே ஃபார்முலா தான், இங்கே ஸ்கொயர் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. 44,100 இதோட வேல்யூ, நமக்கு இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் வேணும். அதை கண்டுபிடிச்சோன்னா இதோட மதிப்பு கிடச்சிரும்ல, இந்த ஸ்கொயர் தானே எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 210 வரும். அதாவது 210 × 210 வேல்யூ தான் இது. இதுலேருந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப 210. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்த க்வெஸ்சன் பாருங்கள், கீழ்காணும் மாய சதுரத்தில் நிறை, நிரல் மற்றும் மூலைவிட்டத்தில் உள்ள எண்களின் கூடுதல் சமம் எனில் எக்ஸ், ஒய் மற்றும் இசடின் மதிப்புகளை காண்க அப்படின்னு கொடுத்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வேல்யூஸ்லாம் இருக்குது. இதில் வந்து எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசடோட வேல்யூ மூணும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் முக்கியமாக ஒரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நிரல், நிறை மற்றும் மூளை விட்டத்தில் உள்ள எண்களோட கூடுதல் சமம். நிறைனா ஒன்றுமே கிடையாது, ரோன்னு சொல்லுவோம்ல, நிறை அப்படிங்கிறது ரோ, நிரல் அப்படின்னா காலம், மூளை விட்டம்னா அப்படி டயக்னலாக இருக்குல்ல, இது வந்து ரோவோட கூடுதலும், அதே மாதிரி காலம்னா இது 1, 2, 3 இதோட கூடுதலும், ப்ளஸ் மூளை விட்டம்னா இந்த கார்னரில் 3 நம்பர் இருக்குல்ல, இந்த 3 நம்பர் அப்புறம் இந்த 3 நம்பர், இதை எந்த பக்கம் நீங்கள் கூட்டினாலும் சரி ஒரே நம்பர் தான் வரும், சமம்னு சொல்கிறாங்க, சமமாக இருக்கும். அப்படிங்கிறப்ப எக்ஸ்ஒய் இசடோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் 3 வேல்யூமே கொடுத்துருக்கிற ஒரே காலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலம் தான், இந்த 3லேயும் தான் நம்பர்ஸ் இருக்குது, மற்றதுலலாம் பார்த்திங்கன்னா ஒன்று விட்டுருக்கு, அதனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு இதோட அடிஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் எக்ஸ்ஒய் இதோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். −10 −3 + 4 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், −13 + 4 இதை மைனஸ் பண்ணோன்னா −9 வரும். அப்போ நீங்கள் எங்கே எந்த நம்பரை கூட்டினாலும் என்ன வரணும், −9 வரணும். இப்போது இந்த காலம் எடுத்துக்கோங்க, 1y − 6 இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 6 − 6 + 1 அப்படின்னா என்ன வரும், −5 தான் வருது. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னவா இருந்தால் −9 வரும், இதை கூட்டினா −5 − 5 − 4 ஆட் பண்ணாதான் நமக்கு −9 வரும். அப்போ இங்கே ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும், −4. இப்போ ஆட் பண்ணி பாருங்கள், −6 − 4 − 10 −10 + 1 − 9 வந்துருச்சா, இதை ஆட் பண்ணாலும் −9 வரணும். அப்போ ஒய்யோட வேல்யூ எவ்வளோ, −4. ஆப்ஷனில் பாருங்கள், ஒய்யோட வேல்யூ −4 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது வேணாலும் ஆன்சராக இருக்கலாம். இப்போ எக்ஸ்க்கு வாங்க. இப்போ எக்ஸ்க்கு வந்தோம்னா இந்த டயக்னலாக எடுத்துக்கோங்க, ஏன்னா இங்கே வந்து ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, −6 − 3 ஆட் பண்ணால் என்ன வருது, −9. −9 வந்துருச்சு, இது ரெண்டும் ஆட் பண்ணாலே −9 வருது. அப்போ எக்ஸுக்கு 0 இருந்தால் மட்டும்தான் இந்த வேல்யூ மாறாது, அதாவது இந்த அடிஷன் கரெக்டாக வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 0. இந்த ரெண்டு ஆப்ஷன்லேயும் பாருங்கள், எக்ஸோட வேல்யூ எங்கே 0 இருக்குது, இதுக்கு தான் 0 இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர்னு டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிட்டே இருக்கலாம். எதுக்கும் வந்து இசடோட வேல்யூ செக் பண்ணிக்கலாம்.
அப்போ இது ஜீரோன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த காலமுக்கு வாங்க, இந்த காலமில் தானே இசட் இருக்குது, அப்போ தான் இசடோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இது ஜீரோ, இது மைனஸ் டூ. மைனஸ் டூவையும் ஜீரோயும் ஆட் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் டூ தான் வரும். ஆனால் நமக்கு அடிஷன் என்ன வரணும்? மைனஸ் நைன் வரணும். அப்போ நமக்கு மைனஸ் செவன் தேவைப்படுது. இது ரெண்டையும் கூட்டினா தானே இது வரும். அப்போ இசடோட வேல்யூ என்ன? மைனஸ் செவன். இசடோட வேல்யூ மைனஸ் செவன், கரெக்டாக இருக்கா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இந்த மாதிரியே கொஷின்ஸ் கேட்கலாம். இந்த கொஷின் பாருங்கள். ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் ஏ மற்றும் பி ஆகிய இரு நபர்களில் ஏ ஆனவர் 192 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். மொத்த வாக்குகளில் ஏ ஆனவர் 58 பெறுகிறார் எனில் பதிவான மொத்த வாக்குகள் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஏ வந்து பியை விட 192 வாக்கு அதிகமாக எடுத்திருக்காரு. ஏக்கும் பிக்கும் உள்ள வித்தியாசமே இந்த 192 ஓட்டு தான். ஏங்கிறவங்க 58% பெறுகிறார். இப்போ 100%னா அதில் 58 ஏ பெறுகிறார். அப்போ பி எவ்வளவா இருப்பாங்க? 100 மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும்? 42. இவர் 42% எடுக்கிறாரு, இவர் 58 எடுக்கிறாரு. அவங்க என்ன கேட்குறாங்க? பதிவான மொத்த வாக்குகள் தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது வந்து ஏக்கும் பிக்கும் உள்ள வித்தியாசம். ஏக்கும் பிக்கும் உள்ள சதவீதத்தில் வித்தியாசம் எவ்வளோ? 58-42 மைனஸ் பண்ணோன்னா 16%. 16% தான் வித்தியாசம். அப்போ வித்தியாசங்கிறது எவ்வளோ? இது மொத்த ஓட்டு இருக்குல்ல, அதை எக்ஸ்னு வச்சுக்கலாம். மொத்த ஓட்டில் 16%, அதுதான் எவ்வளோனா அந்த 192. முதல்ல அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் பர்சன்டேஜ் இருக்குது, அது வந்து மொத்த ஓட்டில் இவ்வளோ 192. இதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம மொத்த வாக்குகள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 192 இன்ட்டு 100 மேலே வந்துடும். இந்த 16ங்கிறது கீழே வந்துடும். இதையும் 192 அடித்தோன்னா 12. 12 × 100 1200. அப்போ மொத்த வாக்குகள் எவ்வளோ? 1200 வாக்குகள். இரண்டு ஈரிலக்க எண்களின் பெருக்கற்பலன் 300 மற்றும் அவற்றின் மீப்போக்கா 5 எனில் அந்த எண்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இப்படி கொடுத்துருக்காங்கல்ல, நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும். ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இன்னொன்று ஒய்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு HCF இன்ட்டு LCM. இப்படி ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம். இந்த ரெண்டு நம்பரோட பெருக்கற்பலன் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 300. 300 போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு HCF, மீப்போக்கானா HCF, அது 5. 5 இன்ட்டு LCM. அப்போ LCM ஈக்குவல் டு 300/5. இந்த பக்கம் வந்துடும் டிவிஷனில். இது ரெண்டையும் அடைச்சோன்னா 60. அப்போ LCM 60, HCF 5. இது ரெண்டும் இருக்கிற ஈரிலக்க எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்லேருந்து வருவோம். இப்போ இந்த நம்பரை பாருங்கள், 30-20. அதுக்கு வந்து LCM என்னன்னு பாருங்கள், 30-20. 10 அடித்தோன்னா 3-2. இதோட அவ்வளோதான். இதோட LCM வந்து 60. LCM 60 வருது, மேபி இது கூட ஆப்ஷனாக இருக்கலாம். ஆனால் HCF 5 பாருங்கள், HCF வந்து 10. இது கிடையாது. நமக்கு என்ன வேணும்? HCF 5 இருக்கணும், அதே மாதிரி LCM 60 இருக்கணும். இது ரெண்டையும் எது வந்து சால்வ் பண்ணுதோ அதுதான் ஆன்சர். அப்போ இது கிடையாது. 25-12 பார்த்தாலே தெரியுது இது கிடையாது. இதுக்கு வந்து HCF கண்டே பிடிக்க முடியாது. ஸோ இதுவும் ஆப்ஷன்லேருந்து தூக்கிடுங்க. 10-30 பாருங்கள், 10-30. 10 போடுங்களேன், 1-3. 10 × 3 = 30. LCMA 30 வருது. அப்போ இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணலை. அப்போ இதுவும் ஆப்ஷன் கிடையாது. இது மூணுமே கிடையாது, பேலன்ஸ் இது மட்டும்தான். ஸோ இதுதான் ஆன்சர். 15-20 LCM பார்த்திங்கன்னா, 5 போட்டிங்கன்னா 3-4. 5 × 3 = 15. 15 × 4 = 60. LCM கரெக்டாக 16 வருது. HCF 5 வருதான்னு பாருங்கள், HCF 5.
அப்போ கரெக்ட், இது ரெண்டுமே சால்வ் பண்ணுது, அதனால் இது தான் ஆன்சர். இந்த மாதிரி ஆப்ஷன்லேருந்து எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மெத்தடையும் ஒரு சில சம்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு மிகை முழுவை 88 வகுக்கும் போது மீதி 61 கிடைக்கிறது, அதே மிகை முழுவை 11 வகுக்கும் போது கிடைக்கும் மீதி யாது? இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா இங்கே மீதி ரிமைண்டர்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுக்குறாங்கல்ல, அதையும் இந்த நம்பரையும் டிவைட் பண்ணி இதில் என்ன ரிமைண்டர் வருதுன்னு பாருங்கள், அதுதான் ஆன்சராக இருக்கும். 61 இதை வந்து 11 வகுக்கிறோம், அப்போ 5 × 11 55 61 55 மைனஸ் பண்ணிங்கன்னா 6 பேலன்ஸ் கிடைக்கும், இதுதான் என்னது மீதி. அப்போ ரிமைண்டர் தானே கேட்குறாங்க, 6 தான் ஆன்சர். ஒரு தேர்வில் 10 வினாக்கள் சரியா தவறா என்ற வகையில் உள்ளது எனில் அவ்வினாக்களுக்கு எத்தனை வகையில் விடையளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மொத்தமாக எத்தனை க்வெஸ்சன்ஸ் இருக்குது? 10 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. அதில் வந்து சரியா தவறா, ஒன்று கரெக்டு இல்லைன்னா தப்பு. இப்போ ஒரு க்வெஸ்சன் இருக்குது அப்படின்னா அதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்குது? 2 சான்சஸ் தான், ஒன்று சரின்னு போடுவீங்க இல்லைனா தவறுன்னு போடுவீங்க. அது மாதிரி எத்தனை? 10 க்வெஸ்சன் இருக்குது. அப்போ 10 க்வெஸ்சனுக்கும் எத்தனை சான்சஸ் இருக்குது? 2 2 2 2 இருக்கா? அப்போ இது மொதல் க்வெஸ்சனுக்கான சான்சஸ் இன்ட்டு 2வது க்வெஸ்சன் இன்ட்டு 3வது க்வெஸ்சன், இப்படியே போயிட்டு 10வது க்வெஸ்சன் வரைக்கும் போகும். இதை வந்து ஷார்ட்டாக எப்படி எழுதலாம்? 2 power 10. 2 வந்து 10 தடவை வர்ற மாதிரி எழுதிக்கணும், அதனால் 2 power 10. இவ்வளோ சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ 2 power 10னா 2 வந்து 10 தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2 power 5 பிரிச்சுக்கலாம். 2 power 5 × 2 power 5, 2 power 5 வேல்யூ 32 தெரியும், இன்ட்டு 32 1024. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. கீழ்கண்ட பட்டியலின் விவரங்களை கொண்டு அதன் வீச்சை காண்க. வயது ஆண்டுகளில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆண்டுகள் தான் கேட்குறாங்க. அந்த வீச்சு அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அது வந்து இந்த வருஷம் இருக்குல்ல இதுக்கு தான் கேட்குறாங்க. வீச்சு அப்படின்னா என்னென்னா ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ரேஞ்சுக்கு என்ன ஃபார்ம்லானா ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோவஸ்ட் வேல்யூ. இந்த வருஷத்தில் பாருங்கள் இதுலேயே அதிகமாக என்ன இருக்குது? 28 மைனஸ் லோவஸ்ட் வேல்யூ இருக்கிறதுல இது கம்மியாக இருக்குது, 16 இருக்குது. டக்குன்னு 16 போட்டுறக்கூடாது, ஏன்னா இதில் வந்து 0 தான், இதில் யாருமே இல்லை. அதனால் இங்கே இதில் உள்ளதில் ஃபர்ஸ்ட்டாக என்ன இருக்குது பாருங்கள் கம்மியாக, அடுத்ததில் கம்மியாக என்ன இருக்குன்னு பார்த்தா 18 தான். அப்போ இந்த லோவஸ்ட்டுக்கு பதிலாக 18 போட்டுக்கோங்க. 28 − 18 10 இயர்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸ்டாப் ஈக்குவல் டு 24, பென் ஈக்குவல் டு 10, நியர் ஈக்குவல் டு 12 என குறிப்பிட்டால் ரோஸ் எவ்வாறு குறிப்போம்? ஆஸ் யூஷுவல் ரீசனிங் க்வெஸ்சன் தான். நீங்கள் வந்து அதை பார்த்த உடனேயே எதுவும் கண்டுபிடிக்க முடியல, ஸோ எதையோ நம்பர்ஸை வந்து ஆட் பண்ண மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம யூஸ்வலாக A to Z வரைக்கும் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இந்த மாதிரி A to Z வரைக்கும் எழுதியாச்சு, இதுக்கப்புறம் வந்து இது எதோ ஆட் பண்ண மாதிரி தானே இருக்குது. ஸோ நம்ம யூஸ்வலாக 1லேருந்து 26 வரைக்கும் போட்டோம் அப்படின்னா கூட இங்கே 24 தான் இருக்குது. அப்போ இது வந்து வேறு மாதிரி ஏதோ வந்து நம்பர்ஸ் போட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போது இதில் இன்னொரு டெக்னிக் என்னென்னா, இதில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் லைனாக அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்பர்ஸ் கொடுப்போம். நம்ம இதில் ஏ இருக்கா? ஏ இருக்குது. அப்போ ஏக்கு வந்து 1 கொடுங்க. லைனாக 1 2 3 எல்லாத்துக்கும் போடாமல் இங்கே என்ன இருக்கோ அதுக்கு மட்டும் நம்பர்ஸ் போடலாம். பி இல்லை, சி இல்லை, டியும் இல்லை, இ இருக்குது. இக்கு நம்பர் 2 போடுங்க. இங்கே 1 போட்டிருக்கோம், இங்கே இக்கு 2 போட்டிருக்கோம். அடுத்தது வேற என்ன? இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் எதுவுமே இல்லை, என் ஆனால் இருக்குது. அப்போ எண்ணுக்கு வந்து 3 போடலாம். நெக்ஸ்ட்டு 3, இங்கே 2 போட்டிருக்கோம், அடுத்தது 3. ஓ இருக்குது, அதுக்கு 4 போட்டுக்கோங்க. பியும் இருக்குது, அதுக்கு 5. கியூ இல்லை, ஆர் இருக்குது, அதுக்கு 6. எஸ்ஸும் இருக்குது, அதுக்கு 7. டியும் இருக்குது, 8. யூ இருக்கா? யூ இல்லை. வியும் இல்லை, டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் எதுவுமே இல்லை. ஓகே, 1 to 8 வரைக்கும் போட்டாச்சு. இப்போ இந்த நம்பர்ஸை வச்சு ஆட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஸ்டாப்னு எடுத்துக்கோங்களேன், எஸ்ஸுக்கு நேராக என்ன நம்பர் இருக்குது? 7 ப்ளஸ் டிக்கு நேராக 8 ப்ளஸ் ஓக்கு நேராக 4 ப்ளஸ் பிக்கு நேராக 5.
இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 7 + 8 = 15, 19 + 5 = 24. ஓகேவா? இதை ஆட் பண்ணால் 24 கரெக்டாக வருது. அப்போ இந்த டெக்னிக்கில் தான் எல்லாமே போட்டிருக்காங்க. இதே மாதிரியே நம்ம ரோஸுக்கு இப்போ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த பென் இயருக்கும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ரோஸ்க்கு இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ஆறுக்கு என்ன வேல்யூ? 6 ப்ளஸ் ஓக்கு 4 ப்ளஸ் எஸ்ஸுக்கு 7 ப்ளஸ் இக்கு 2. இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 10, 17, 19 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 19 வருது. அப்போ 19 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினார்கள். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில், தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க. அப்போ இங்கே 90 மாணவர்கள், 600 மாணவிகள், ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 1500. இது வந்து டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோட வேல்யூ. இது வந்து தேர்ச்சி பெற்றவர்களோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேர்ச்சி பெறாதவங்க தான் வேணும். ஃபஸ்ட்டு பாய்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 70% மொத்தம் பாய்ஸ் எத்தனை? 900. அந்த 900 எவ்வளோ பேர் பாஸ் ஆகாமல் இருக்காங்க? 70 பாஸ் ஆயிட்டாங்கன்னா மீதி 30% பாஸ் ஆகிருக்க மாட்டாங்க. இதை முதல் அடித்து சால்வ் பண்ணலாம். 0000 கேன்சல் ஆச்சுன்னா 270, 270 பேர் பாஸ் ஆகலை. அதே இது கேர்ள்ஸில் பார்த்தோன்னா, கேர்ள்ஸ் மொத்தம் 600 பேர், அது எத்தனை பேர் பாஸ் பண்ணலை? 85 வந்து பாஸ் ஆகிட்டாங்க. அப்போ மீதி 15% பாஸ் ஆகலை. இதை கேன்சல் பண்ணோன்னா 90 பொண்ணுங்க வந்து பாஸ் ஆகலை. அவங்க என்ன கேட்குறாங்க? பாஸ் ஆகாதவங்களோட சதவீதம் தான் கேட்குறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது பாய்ஸ் பாஸ் ஆகாதவங்க, இது கேர்ள்ஸ், இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 270 ப்ளஸ் 90 டிவைடட் பை மொத்தமாக எவ்வளோ? 1500 பேர் இன்ட்டு 100. இதை சால்வ் பண்ணால் இதோட பர்சன்டேஜ் நமக்கு கிடச்சிரும். 270 + 90 எவ்வளோ ஆட் பண்ணோன்னா 360 இன்ட்டு அந்த 100 டிவைடட் பை 1500. 0000 கேன்சல் பண்ணிவிடுங்க. 15 360 அடித்தோம் அப்படின்னா 24 கிடைக்கும். அப்போ பாஸ் ஆகாதவங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ? 24%. ஆப்ஷன் ஏ, ராமு என்பவர் தமிழ் பாடத்தில் 50-40 மதிப்பெண்களும், ஆங்கில பாடத்தில் 25-20 மதிப்பெண்களும், அறிவியல் பாடத்தில் 40-30 மதிப்பெண்களும், கணித பாடத்தில் 80-68 மதிப்பெண்களும் பெற்றார் எனில், அவர் எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றுள்ளார்? இப்போ ஒவ்வொரு மார்க்ஸும் கொடுத்துருக்காங்கல்ல, எல்லாமே ஒரே, இப்போ 100 இவ்வளோ இல்லை 50 இவ்வளோ அப்படின்னா பரவாயில்ல, இதில் 50 டோட்டல் மார்க், இதில் 25, இங்கே 40, இங்கே 80, ஒவ்வொன்றும் வேறு வேறு மாதிரி இருக்குது. இதில் எப்படி எதில் அதிகமாக எடுத்திருப்பார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சதவீதம் பெற்றுள்ளார். அப்போ எல்லாத்தையும் 100 ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டா, 100 எல்லாமே எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா எது ஹையஸ்ட் மார்க்குன்னு தெரிஞ்சிடும். ஒவ்வொன்றா மாற்றலாம். ஃபஸ்ட்டு தமிழ், தமிழுக்கு எவ்வளோ? 40 மார்க் எடுத்திருக்காரு 50 இன்ட்டு 100. இதை போட்டிங்கன்னா 100 எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். 0005 இதை அடிச்சா 2 × 40 = 80. தமிழில் 80 மார்க்கு. அடுத்தது என்ன? இங்கிலீஷ். இங்கிலீஷில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 மார்க் எடுத்திருக்காராம் 25, இது இன்ட்டு 100. இதை அடித்தா 4 × 2 = 80. தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ஈக்குவலாக வாங்கியிருக்காரு. அடுத்தது சயின்ஸுக்கு வருவோம். சயின்ஸ்க்கு எவ்வளோ? 30 மார்க் எடுத்திருக்காரு 40 × 100. இதை போட்டோன்னா 0002, இங்கே 5, இதே பண்ணோன்னா 15 × 5 = 75. சயின்ஸில் 75 கம்மியாக தான் எடுத்திருக்காரு. அப்போ இதுவும் கிடையாது. மேக்ஸ் மட்டும் பார்த்துடலாம். மேக்ஸில் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னா 68 × 80. அப்போ 100 மாற்றணுன்னா 0004, இங்கே 5, இதையும் பண்ணோன்னா 17 வரும். 17 × 5 வந்து 85. அப்போ இருக்கிறதுலையே எது ஹையஸ்ட்டு? 85. இதில் மேக்ஸில், மேக்ஸில் தான் அதிகமாக பர்சன்டேஜ் வாங்கியிருக்காரு. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். மீ போ மா காண்க. 5x - 10
ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் டுவெண்ட்டி அப்படின்னு இருக்கா? மீப்போமான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டென், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃபைவ் வந்து இங்கேயும் இங்கேயும் காமனாக இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் காமனாக இருக்குது. அப்போ ஃபைவை ஃபஸ்ட்டு வெளில எடுத்துடலாம். ஃபைவை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் மட்டும் இருக்கும், மைனஸ் டூ. ஃபைவ் இன்ட்டு டூ டென், ஓகேவா? இதே மாதிரியே இதுலேயும் பார்ப்போம். ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் டுவெண்ட்டி, இதுலேயும் ஃபைவை காமனாக எடுத்துட்டோம்னா உள்ளே என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபோர் அப்படின்னு இருக்கும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் வந்து என்ன, ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் ஃபார்மில் இருக்குது. அதாவது ஃபோருங்கிறது என்ன, டூ ஸ்கொயர்ட். ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் ஃபார்மில் இருக்குது. அப்படி இருந்தால் என்ன ஃபார்முலா? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, இதுதான் ஃபார்முலா. இதை இப்போ இப்படி எழுதணும், ஃபைவ் இன்ட்டு ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது டூ. அப்போ ஏ ப்ளஸ் பிங்கிறப்ப எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு ஏ மைனஸ் பிங்கிறப்ப எக்ஸ் மைனஸ் டூ. இந்த ஃபார்முலா படி இதை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போது இதுக்கும் இதுக்கும் என்ன எல்சிஎம் அப்படின்னு தானே கேட்குறாங்க. இது ரெண்டுக்கும் எல்சிஎம்னா ரெண்டு ஃபைவுக்கு பதிலாக ஒரு ஃபைவ் எடுத்திருக்கோம். இன்ட்டு ரெண்டு எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது, இங்கே இருக்குது இங்கே இருக்குது, இதுக்கு பதிலாக ஒரு எக்ஸ் மைனஸ் டூ. இன்ட்டு இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது, இந்த எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து எல்சிஎம். இது வந்து ஆப்ஷனில் லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது, இதுதான் கரெக்ட். ஒரு தொகையானது மூன்று ஆண்டுகளில் 12% தனிவட்டி வீதத்தில் தொகை 17,000 ஆக கிடைக்கிறது எனில் அந்த அசலை காண்க. பியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. தனிவட்டிக்கு ஃபார்முலா என்ன? எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. இதில் எஸ்ஐ நமக்கு தெரியாது, ஆனால் ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது என்னு, இது வந்து ஆரோட வேல்யூ. எஸ்ஐக்கு வந்து ஏ மைனஸ் பி அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கா, அப்போ ஏ கொடுத்துருக்கிறதுனால இந்த ஏவை இங்கே போடுறோம். 17,000 மைனஸ் பி வேல்யூ தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு பி தெரியாது இன்ட்டு என்னோட வேல்யூ 3, 3 இன்ட்டு ஆரோட வேல்யூ 12, 12 டிவைடட் பை 100. இதை சால்வ் பண்ணோன்னா பியோட வேல்யூ கிடச்சிரும், 17,000 ஈக்குவல் டு, இந்த மைனஸ் பி இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் பி ஆகிடும். பி ப்ளஸ் ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, பி 12 இன்ட்டு 3 36, 36 பி டிவைடட் பை 100 அப்படின்னு இருக்கும். இது ரெண்டுத்துலேயும் பி காமனாக இருக்கா, அப்போ ஒரு பி காமனாக வெளில எடுத்துடலாம். 17,000 ஈக்குவல் டு பியை காமனாக எடுத்துட்டோன்னா இந்த பி எடுத்தாச்சு, அப்போ 1 இங்கே இருக்கும், ப்ளஸ் இந்த ப்ளஸ் இந்த பி காமனாக எடுத்தாச்சும், அப்போ உள்ள என்ன இருக்கும், 36 டிவைடட் பை 100 அப்படின்னு இருக்கும். இப்போது 17,000 ஈக்குவல் டு பி இன்ட்டு, இதில் உள்ள நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்னா, 136 டிவைடட் பை 100 அப்படின்னு வரும். இப்போது இந்த ஸ்டெப்பை நம்ம அந்த பக்கம் கொண்டு போகலாம். 17,000 இன்ட்டு 100 கீழே உள்ளது மேலே போயிடும், டிவைடட் பை 136. இதோட வேல்யூ தான் என்ன, பி. பி மட்டும் இந்த பக்கம் அப்படியே வச்சுக்கலாம். இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது இதையும் இதையும் ஃபோர்த்து டேபிளில் அடித்தோம் அப்படின்னா 34 கிடைக்கும். இதையும் அப்படியே ஃபோர்த்து டேபிளில் அடித்தோன்னா 4250 இது கிடைக்கும். இப்போ திரும்பி வந்து 34 இருக்கிறதுனால 17th டேபிளில் ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிடலாம். இங்கே 2 இன்ட்டு 17 34ஆ, இதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோன்னா என்ன வரும் அப்படின்னா 250 கிடைக்கும். 250 இன்ட்டு 17 வந்து இந்த வேல்யூ வரும். பேலன்ஸ் என்னென்ன இருக்குது, 250 இன்ட்டு 100 டிவைடட் பை 2 இருக்குது. இதையும் இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோன்னா 125, 125 இன்ட்டு 100 12500 12,500 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஒரு சதுரம் வட்டத்தினுள் அதன் நான்கு முனைகளும் தொடுமாறு அமைந்துள்ளது. அவ்வட்டத்தின் பரப்பு 110 சதுர சென்டிமீட்டர் எனில் அதனுள் அமைந்த சதுரத்தின் பரப்பளவு யாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு வட்டம் இருக்கு, சர்க்கிள் இருக்குன்னா இதுக்குள்ளே வந்து சதுரத்தோட நான்கு முனைகளும் தொடுமாறு அமைந்துள்ளதுன்னு போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிக்கோங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, வட்டத்தோட பரப்பளவு ஏ கொடுத்துட்டாங்க.
சதுரத்தோட பரப்பளவு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வட்டத்தோட பரப்பை வச்சு அதோட ஆரம் முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர்ட். அந்த பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ தான் 110 கொடுத்துட்டாங்க. பையக்கு 22/7 போட்டுக்கோங்க, இன்ட்டு ஆர் ஸ்கொயர்ட். 110, 7 வந்து மல்டிப்ளைல போயிடும், மேலே இருக்கிற 22 கீழே வந்துடும், ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்ட். இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோன்னா 5 × 7 = 35. ஆர் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது 35, அப்போ ஆர் ஈக்குவல் டு √35. ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு வந்து என்ன கேட்குறாங்க, சதுரத்தோட பரப்பளவு தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி சர்க்கிள் கொடுத்து சர்க்கிள்குள்ளே ஸ்கொயர் இருந்தது அப்படின்னா அப்போ சதுரத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலானா 2R². இதுதான் ஃபார்முலா. இப்போ சதுரத்தோட பரப்பளவு ஏ ஈக்குவல் டு ஆர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோமா, அதை இங்கே போடுங்க, 2 × R². ஆருங்கிறது √35, இதுக்கு ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 √2 கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 2 × 35 வந்து 70. அப்போ அந்த சதுரத்தோட பரப்பளவு எவ்வளோனா 70 cm². 4 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் 12,500 5 நாட்களில் வருமானம் ஈட்டுகிறார்கள். 10 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் 17,400 3 நாட்களில் வருமானம் ஈட்டுகிறார்கள் எனில், 5 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் 35,000 வருமானமாக ஈட்ட எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஒரு செட்டு, இந்த 10 ஆண்கள் இது ரெண்டாவது செட்டு, இதுக்கு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இது ரெண்டையும் வச்சு முதல்ல ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆண்கள் அதை எக்ஸ்னு வச்சுக்கலாம், பெண்களை ஒய்னு வச்சுக்கலாம். இப்போ 4 ஆண்கள் 4x ப்ளஸ் 3 பெண்கள் 3y ஈக்குவல் டு 12,500. ஆனால் வந்து எத்தனை நாட்கள், 5 நாட்கள். நம்ம வந்து இதை 1 நாட்களுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து 1 நாள் கன்வெர்ட் பண்ணும்போது டிவைடட் பை 5 வரும் ஈக்குவல் டு, இது ரெண்டையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோன்னா என்ன வரும்னா 2500. இது மொதல் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், 10 ஆண்கள் அப்படிங்கிறப்ப 10x ப்ளஸ் 6 பெண்கள்ங்கிறதுனால 6y ஈக்குவல் டு எவ்வளோ அமௌண்ட்டு, 17,400 டிவைடட் பை எத்தனை நாட்கள், 3 நாட்கள். அதை கீழே போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா ஒரு நாளுக்கு எவ்வளோ எவ்வளோ வருமானம் ஈட்டுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோன்னா 5 × 3 = 15 × 24 = 8, 5,800. இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன். இது ரெண்டையும் சால்வ் பண்ணி ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோ எக்ஸ் ஒய் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஒய்யை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 6 மல்டிப்ளை பண்ணணும், இதை ஃபுல்லாக 3 மல்டிப்ளை பண்ணணும், அப்போ தான் கேன்சல் பண்ண முடியும். இதை ஃபுல்லாக 6 பெருக்கணும்னா என்னாகும், இதை ஃபுல்லாக 6 பெருக்கிறோம். பெருக்கணுன்னா 24x வருமா, 4 × 6 = 24x ப்ளஸ் 3 × 6 = 18, 18y ஈக்குவல் டு 2500 × 6 எவ்வளோ வரும், 15,000 வரும். அதே மாதிரியே இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் இருக்குல்ல கீழே, இதை ஃபுல்லாக 3 பெருக்கணும், 3 × 10x 30x ப் ளஸ் 6 × 3 18y. இதெல்லாமே 18 கேன்சல் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். 5800 × 3 0017. இப்படி மாற்றியாச்சா. இப்போ வந்து ஒய்யை கேன்சல் பண்ணிடலாம், மைனஸ் 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 ஒய் கேன்சல் ஆகிடுமா, 18y கேன்சல் ஆகிடும். மைனஸ் 30 − 24 6x ஈக்குவல் டு மைனஸ், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 0042 இதுதான் கிடைக்கும். இதுலேருந்து எக்ஸ் மைனஸை மைனஸை கேன்சல் பண்ணி விட்றலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 2400 டிவைடட் பை இந்த 6 இங்கே வந்துடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 400. எக்ஸ்னால் என்ன பார்த்தோம், ஆண்கள், ஆண்களோட வேல்யூ 400 கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு பெண்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி இந்த மொதல் ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 400 போட்டோன்னா 4 × 400 + 3y ஈக்குவல் டு 2500.
4 × 400 1600 ப்ளஸ் 3y = 2500 3y = 2500 இந்த ப்ளஸ் இந்த பக்கம் போகிறப்ப மைனஸ் 1600 ஆயிரும் 3y = இதை மைனஸ் பண்ணோன்னா 900 கிடைக்கும் y = 900/3 = 300 பெண்கள் எவ்வளோ 300 ஆண்கள் வந்து 400 பெண்கள் 300 கண்டுபிடிச்சிட்டோம் அதை வந்து என்ன பண்ண போகிறோம் தேர்டாக ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இப்போ இந்த தேர்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 5x + 5y எக்ஸுக்கு பதிலாக 400 ப்ளஸ் 5y க்கு பதிலாக 300 இங்கே 2000 ப்ளஸ் 1500 இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 3500 கிடைக்கும் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் இவ்வளோ வருமானம் ஈட்டுறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம்ல இதுலேருந்து இதை டிவைட் பண்ணோன்னா நமக்கு எத்தனை நாட்கள் வந்து அவங்க வேலை பார்த்தாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் 35000 டிவைடட் பை இந்த வேல்யூ 3500 எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் 10 கிடைக்கும் 10 நாட்களில் அவங்க இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க ஒரு தொகை தனி வட்டியில் 4 ஆண்டுகளில் 50% அதிகரித்தால் 10,000க்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டியாது அப்போ இந்த ஒரு க்வெஸ்சன்லேயே நம்ம கிளியராக பார்க்கணும் இதுலேருந்து இது வரைக்கும் வந்து தனி வட்டி சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க செகண்ட் க்வெஸ்சன் கேட்குறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டியில் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு இதை வந்து முதல்ல நம்ம சால்வ் பண்ணிக்குவோம் தனி வட்டி SI அதில் N 4 வருஷம் கொடுத்துருக்காங்க தனி வட்டி வந்து 50% அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க SI = PNR/100 எக்ஸாம்பிளுக்கு பியோட வேல்யூ வந்து 100 அடுத்தது ஒரு தொகை தான் வந்து தனி வட்டியில் 50% அதிகமாகுது தொகைங்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம் ஏ வந்து பியிலேருந்து இப்போ 50%னா 150 ரூபா ஆகிடும் ஏவும் பியும் இருக்குது அதை வச்சு எஸ்ஐ கண்டுபிடிக்கலாம்ல SI = A - P அப்போ 150 - 100 அப்படிங்கிறப்ப 50 இது எல்லாத்தையும் இந்த ஈக்குவேஷனில் போடுங்க எஸ்ஐக்கு பதிலாக 50 = P 100 N4 × R/100 இதோ கேன்சல் ஆகிடும் அப்போ R = 50/4 அப்படின்னு வரும் R = 50/4 அதை அடித்தோன்னா 12.5% இப்போ R கண்டுபிடிச்சிட்டோம் இதை வச்சு என்ன பண்ணணும் செகண்டாக கொடுத்துருக்காங்கல்ல இதில் வந்து கூட்டு வட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் கூட்டு வட்டிக்கு ஃபார்ம்லாம் என்ன A = P × 1 + R/100 பியோட வேல்யூ என்ன 10,000 இந்த செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள் இதை பார்த்துக்கணும் கூட்டு வட்டிக்கு பியோட வேல்யூ 10,000 × 1 + R/100 N க்கு பதிலாக 3 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க N க்கு பதிலாக 3 = 10,000 × இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 112.5/100³ வரும் 10,000 × இது வந்து 3 இருக்குல்ல அப்போ 3 டைம்ஸ் எழுதிக்கணும் 112.5/100 × 112.5/100 × 112.5/100 ஓகேவா 00 எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள் 1 2 3 4 0 1 2 3 4 0 இப்போ இந்த வேல்யூஸ் மேலே இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 4 2 3 8 2 8 அப்படின்னு கிடைக்கும் கீழே என்ன இருக்குது ஒரே ஒரு 100 மட்டும் இருக்குது இப்போ இதை ரெண்டு டிவைட் பண்ணும்போது இங்கே புள்ளி வச்சு புள்ளி இங்கே வந்துடும் அப்போ ஆன்சர் என்ன 14,238.28 இதுதான் வந்து ஆன்சர் இது வந்து என்ன அமௌண்ட்டு ஆனால் நமக்கு அவங்க க்வெஸ்சனில் கேட்குறது என்ன கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கூட்டு வட்டி CI = A - P ஏவோட வேல்யூ 14,238.28 மைனஸ் பி அசலோட வேல்யூ எவ்வளோ 10,000 இதை வந்து மைனஸ் பண்ணணும் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 4,238.28 அப்படின்னு கிடைக்கும் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 4238 இருக்குது
பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத வேல்யூ கிடையாது, அதனால் இதுதான் ஆன்சர். ஒரு மரத்தின் தற்போதைய உயரம் 847 சென்டிமீட்டர், அது ஆண்டுக்கு 10% வீதம் வளர்கிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு முன் அதன் உயரத்தை காண்க. இந்த மாதிரி கொடுத்தாலே சிஐக்கு ஒரு ஃபார்முலா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு ஒரு ஃபார்முலா போடுவோம்ல, அதை வச்சு தான் இதை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். 2 ஆண்டுகளுக்கு முன் அதன் உயரம் அப்படின்னா என்னென்னா பி, பியோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிறது. இது வந்து என்னென்னா ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. 2ங்கிறது என்னோட வேல்யூ. இப்போ ஃபார்முலாவுக்கு போகலாம். ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100n. ஏவோட வேல்யூ எவ்வளோ, 847. 847 ஈக்குவல் டு பி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், இன்ட்டு 1 + r வேல்யூ 10%, அப்போ 10/100⁻⁷ ஈக்குவல் டு பி இன்ட்டு 0 கேன்சல் பண்ணிடலாம். 1/10 இருக்கா, இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன வரும், 11/10 த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு வரும். 847 ஈக்குவல் டு பி இன்ட்டு 11/10 × 11/10 எழுதலாமா, ஸ்கொயர் இருக்கிறத இப்படி எழுதலாம். இப்போது இந்த மாதிரி இருக்கா, இப்போ இது எல்லாத்தையும் இந்த பக்கம் ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் கொண்டு போகலாம். 847 × 10 × 10 / இந்த 11 2 கீழே வந்துடும், ஈக்குவல் டு பி. இப்போ இதையும் இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் 11th டேபிளில் அப்படின்னா 7 11 = 77, மீதி ஒரு 7, இன்னொரு 7. இதையும் இதையும் அடித்தோன்னா 7. 7 × 10 × 10 வந்து 700. அப்போ பியோட வேல்யூ எவ்வளோ, 700 சென்டிமீட்டர். ஓர் உருளையின் உயரம் 35 சென்டிமீட்டர் மற்றும் அதன் அடிப்பரப்பு 70 m² எனில் அதன் கன அளவு யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உருளையோட உயரம்ங்கிறப்ப ஹெச்சு, இது வந்து ஃபஸ்ட்டு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இது அடிப்பரப்பு பார்த்திங்கன்னா மீட்டரில் இருக்குது. ஃபஸ்ட்டு உருளையோட கன அளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா πr² × h. இங்கே அடிப்பரப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அடிப்பரப்புங்கிறது என்னென்னா அந்த πr² தான். πr² வேல்யூ தான் 70 m². இது மீட்டர் ஸ்கொயரில் இருக்கிறதுனால இந்த 35 சென்டிமீட்டர்னு இருக்குல்ல, இதை வந்து நம்ம வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 m = 100 cm நமக்கு பேசிக்கான ஃபார்முலா தெரியும். நமக்கு இங்கே என்ன இருக்குது, 35 சென்டிமீட்டர் இருக்குது, அதை மீட்டராக மாற்றணும்னா 35/100 டிவைட் பண்ணிக்கணும், அப்போ 0.35 m. அப்போ உருளையோட உயரம் h என்ன, 0.35 m். இப்போ கன அளவு கண்டுபிடிக்கலாமா, இப்போ ரெண்டுமே மீட்டரில் வந்துருச்சு, அப்போ வந்து கன அளவு கண்டுபிடிக்கலாம். πr² வேல்யூ 70 × இந்த ஹெச்சோட வேல்யூ 0.35. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 24.5 கிடைக்கும். இதுதான் என்னது, கன அளவு. கன அளவு அப்படிங்கிறப்ப நம்ம மீட்டர் கியூப்னு தான் போடுவோம், ஸ்கொயர் வராது. அப்போது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடியுது, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.